ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு இன்ஃபோசெக் தமிழ். ஸோ போன வீடியோவில் நம்ம பர்ப்சூட்டோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பர்ப்சூட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் போன டைமே சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்ப்சூட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் அந்த போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த லிங்க்கை தரேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க. இன்ட்ரொடக்ஷன் பற்றி, நீங்கள் பர்ப்சூட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சவராக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இன்க்ளூட் பண்ணணும், நம்ம ஆக்சுவலி இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ட்டின் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மொசிலாலையும் பண்ணலாம், க்ரோம்லேயும் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் படி மொசிலா வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த விஷயத்தில், பர்ப்சூட்டோட விஷயத்தில். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்இன் இருக்குது. ஸோ அந்த ப்ளக்இனை எனேபிள் பண்ணணும். ஸோ அந்த ப்ளக்இனை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா, ஸோ உங்களுக்கு இப்படி தான் தெரியும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸியை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ இதை எப்படி முன்னாடி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்சூட்டோட சாரி மொசில்லாவோட நெட்ஒர்க் ஆப்ஷன் போயிட்டு நாங்கள் பண்ணுவோம். ஸோ நாளடைவில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணோம் எங்களோட டாஸ்க்கை. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற இது தான் வந்துட்டு இந்த ஃபாக்ஸி ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து பர்ப்சூட் இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த டிஃபால்ட் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த சைடில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. டைரெக்டாக உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலில், ஸோ இன்ஃபோசெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபோசெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டேன் பேர். இந்த ஐபி அட்ரஸ் இருக்க வேண்டிய இடத்துல 127.0.0.1 போட்டுட்டு இந்த போர்ட் நம்பரில் சாரி 8080 ஓகேவா? ஸோ போட்டுட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ சேவ் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்ஸி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஹோம் பேஜ் போயிடலாம். கூகுளுக்கு கூகுள் போயிட்டு இப்போ நீங்கள் ப்ராக்ஸியை எனேபிள் பண்ணோன்னா, ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராக்ஸி நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ப்ராக்ஸி போட்டுக்கலாம். ஸோ நான் பர்ப்சூட்டுன்ற ப்ராக்ஸி தான் முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்ஃபோசெக் தமிழ். ஸோ அதை வந்து நாம் எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணிக்கிட்டு பர்ப்சூட்டில் நம்ம இந்த பர்டிகுலர் இது வந்து பர்ப்சூட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ப்ராசஸோட பாதி ப்ராசஸ் முடிச்சிட்டோம், அதாவது நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான பாதி ப்ராசஸ் முடிச்சிட்டோம். இதில் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் உங்களால் வந்துட்டு HTTPS கொண்டு வரவே முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்ஸ் போனாலும் நம்ம HTTPS எரர் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எரர் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு போனீங்க அப்படின்னா, அதாவது 127.0.0.1:8080. ஸோ அந்த இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் பண்ணிட்டேன்றதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட செட்டிங்ஸ் போங்க. இதில் ப்ரிஃபரன்சஸில் இந்த சர்ச் டேபில் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, இந்த இடத்துல வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த வியூ சர்டிஃபிகேட்டை கொடுங்க. கொடுத்ததும் இங்கே இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை டபுள் டேப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டே உங்களுக்கு காட்டிடுறேன், இன்னுமே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இது வந்து போர்ட் ஸ்பீக்கரோட MNOP இதோ இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன், டெலிட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை. இப்போ நம்ம இம்போர்ட் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டபுள் டேப் பண்ணதும் ஓ மை காட் ஆகலை. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அப்படி டைரெக்டாக பண்ணுறதுனால மேபி அப்படி வராமல் இருக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ பசங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டபுள் டேப் பண்ணணும். இந்த ரெண்டு இதையும் செக் பாக்ஸ் இதை வந்து டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆட் ஆகிடும். ஸோ நான் அப்படியே ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பர்ப்சூட்டில் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு google.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டாட் காம் லோடே ஆகலை. ஏன்னா நம்ம இங்கே வந்து கேப்சர் பண்ணிட்டோம், நம்மளோட ரெக்வஸ்ட்டை இங்கேயே நம்ம இன்டர்செப்ட் பண்ணி கேப்சர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து போகிற ரெக்வஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு வெப் ஆப் பென் டெஸ்டிங்னா நல்லா வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த கெட்டு இந்த ஹெச்டிடிபி இதெல்லாம் பற்றி ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து போக போக வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேர்ப் ஷீட்டோட கம்ப்ளீட்டை தான் நான் சொல்லிடுறேன். எப்படி ஒரு ஒரு டேபும் யூஸ் ஆகுது, என்ன பர்பஸ்க்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேர்ப் ஷூட்டில் சர்டைன் டாஸ்க் பண்ணுவோம். ஸோ அப்போது வந்து இந்த பர்டிகுலர் லைன்ஸ்லாம் பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இதை வந்து ரிப்பீட்டர் டேபுக்கு அனுப்பிடுவோம். ரிப்பீட்டர் டேபுக்கு அனுப்பிட்டு அங்கே நாங்கள் வந்து நான் காலையிலே சொன்ன மாதிரி, ஸோ இந்த வீடியோ இங்கே நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே, ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கனாலுமே இங்கே இந்தாண்ட வந்து உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ரௌசரில் வர மாதிரியே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்தேன். பட் இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை உள்ளே போக விரும்பலை. ஸோ நம்ம இப்போ வந்து இன்டர்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேர்ப் ஷீட்டை கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பேர்ப் ஷீட்டோட சாரி கூகுளோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம பேர்ப் ஷீட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஹாவ் அ நைஸ் டே கைஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் கெட்டிங் இம்மீடியட் அப்டேட்ஸ். ஓகேவா? ஓகே, பாய் கைஸ்.